Welcome to our channel. நாம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து MySQL ல sequences பத்தி பார்க்க போறோம். Sequence னாலே மீனிங் என்னன்னா வரிசைப்படுத்துறது, ஒரு certain order தான் வந்து நம்ம sequence ன்னு சொல்வோம். அப்ப MySQL ல எதை sequence பண்ணுவோம்னா நம்மளோட ஐடியை தான் சீக்வன்ஸ் பண்ணுவோம். ஸோ ஐடி வந்து 1, 2, 3, 4 ஆட்டோமேட்டிக்காக அது ரன் ஆகிறதுக்கு வந்து மைஸ்கிளையில் ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டுன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம குறியில் ரைட் பண்ணுவோம். இதே கைர் இலவன்ட்டுனா ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டுன்ற அட்ரிபியூட்டை நம்ம டிக் பண்ணி விடுவோம் செக் பாக்ஸில். ஓகே, இதை இந்த ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டை வந்து நான் டீஃபால்ட்டாக 1, 2, 3 ஸ்டார்ட் ஆகாமல் எனக்கு ஒரு 100 ஸ்டார்ட் ஆகணும், இல்லை 200 வேல்யூ ஸ்டார்ட் ஆகணும்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா செட் பண்ண முடியும். பட் இது ஒன்லி இன்டீஜர் சப்போர்ட் தான், நம்மளுக்கு வந்து அல்பபெடிக் சப்போர்ட் கிடையாது. ஓகே, இது கிரியேட் பண்ணும்போது நம்மளால் செய்ய முடியாது, ஆல்டர் பண்ணி தான், டேபிளோட ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டை ஆல்டர் பண்ணி தான் நம்மளோட ஒர்க் பண்ண முடியும். ஓகே, நான் MySQL-க்கு போயிட்டேன். போயிட்டு என்ன பண்ணுறேன்னா குவெரியை ரைட் பண்ணுறேன். ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்டுன்ற டேபிள் இருக்குது. ஸோ டேபிளில் போய் பார்த்தோன்னா நம்மளுக்கு 1, 2, 3 சீக்வன்சஸ் போயிட்டுருக்கு. எனக்கு இப்போ நான் அடுத்து தான் இன்க்ரிமெண்ட், நான் இப்போ ஏதாச்சும் ரோ இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா நேம் வந்து யமுனா சம்திங், நம்ம ஒரு ரோவை இன்சர்ட் பண்ணோம். இன்சர்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த ரோவோட கடைசி வேல்யூ வந்து 25, அதுக்கடுத்தது ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஆகும்போது 26 ஆட்டோமேட்டிக்காகவே ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஆகி சீக்வன்சஸ் நம்மளுக்கு வந்து ஃபாலோ ஆகிட்டுருக்கு. இப்போ எனக்கு வந்து என்னோட ஐடி ஸ்டார்ட் ஆகிறதே வந்து நான் இப்போ புதுசாக ஒரு ரோ வேல்யூ வந்து நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து 200 ஸ்டார்ட் ஆகணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன குவெரி ரைட் பண்ணோம்னா குவெரியை வந்து ஆல்டர் பண்ண போகிறோம். ஆல்டர் கமாண்டே வந்து ஒரு டேபிளோட டேட்டாபேஸ் டேபிளோட ஸ்ட்ரக்சர் செட்டிங்ஸை வந்து நம்ம எதாச்சும் சேஞ்ச் பண்ணால் ஆல்டர் கமாண்டை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்டர் டேபிள்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ண போகிறோம். சரி, எந்த டேபிளில் மாற்ற போகிறோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுன்ற டேபிளில். ஸ்டூடெண்ட்டோட டேபிளில் இருக்கிற ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஒன்றே ஒன்று தான் இருக்கும்போது நம்ம அந்த காலமோட நேம் ஸ்பெசிஃபை பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டுன்னு கொடுத்துட்டு எனக்கு ஸ்டார்ட் ஆகுறது வந்து 200 ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, கொடுத்துட்டு நான் இப்போ வந்து ரன் பண்ணுறேன். ரன் பண்ணனா எனக்கு ரன் ஆகிடுச்சு. இப்போ போய் இன்னொரு வேல்யூ ஆட் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்னா வடிவேலுன்னு நினைக்கிறேன். வடிவேலு செட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அடுத்து தான் நான் ஆட் பண்ண ரோக்கு அதனோட ஐடி வேல்யூ வந்து 200 வந்து செட் ஆயிருக்கு. இந்த வேல்யூ, இந்த ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டோட டிஃபால்ட் வேல்யூ நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டேபிளை க்ரியேட் பண்ண அடுத்த செகண்டே இந்த குவெரியை ரைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டோட வேல்யூவை உங்களால் செட் பண்ணிக்க முடியும். ஓகே, நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா சீக்வன்சஸ்னால் என்னென்னு பார்த்தோம். சீக்வன்சஸை எப்படி MySQL-ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன குவெரி யூஸ் பண்ணுன்றதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்த்தோம். தேங்க்யூ.